நான் கழுவி வச்சிருக்கிறேன். ரால் வந்து ரால் பிரட்டல் செய்ய போறேன். ரால் கழுவி வச்சிருக்கேன், வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன். இது பெரிய மிளகாய், கறி மிளகாய். இதை வந்து இந்த சைஸ்ல வட்டி வச்சிருக்கேன். தட்டி சூடாயிட்டு எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எனக்க விட வேண்டாம், ஏன்னா ரால் பிரட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகணுங்க. வெங்காயத்தை போடணும். வெங்காயம் அரை பாத்துக்கு வதங்கின அப்புறம் தான் இந்த மிளகாய போட போறோம். மிளகாய் சட்டி மாட்டிட்டு அரை பதத்தில் வதங்கிட்டு இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கோம் இந்த மிளகாய. கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க, மிளகாய் வதங்கட்டும். உப்பு எல்லாம் நான் போடல, ரால் போடலாம், உப்பு தூள் எல்லாம் போட போறேன். வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இந்த பருவத்தில் நாங்கள் இந்த ராலை போட்டோம். நாங்கள் எடுத்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் வதம் வட்டம், சில ரால் இருக்கிற தண்ணி எல்லாம், சில ரால் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்தணும். வத்து மட்டும் நாங்கள் தூள் போட வேண்டாம். தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்தி கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கறிமிளகாய் தூள், நம்ம ஸ்ரீலங்கா கலிலங்கையாக பாதிக்கிற தூள், கறிக்கு போடுற தூள் தான் தேவையான போட்டுட்டு ஒரு 2-5 நிமிஷம் வதங்கினோன்னு நாங்கள் இறக்கிடலாம், ரெடி ஆயிடும்.